நூடுல்ஸு, பன்னீர், அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸு, அதோடு பார்த்திங்கன்னா காம்பினேஷன் நம்ம மைனஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ணி போகணும் எப்படின்ட்டு மைனஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது உங்களோட சேலட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட காசு. ஸோ மூணுத்தையும் சேர்த்து ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ணி சொல்லுது. க்ளவுட் கிச்சன் மாதிரி இங்கே இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்மளோட சைனீஸ் ஃபுட்ஸில் வந்து நம்மளோட ஸ்பைசஸ் ஆட் பண்ணி இது ஒரு ஃபியூஷனல் குசைன் மாதிரி நம்ம இதை வந்து ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லாயிருக்கும், அது தி பெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்னு நாங்கள் ஷெஃபாக இருந்தோம், மாஸ்டர் ஷெஃபாக இருந்தேன். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, தருமபுரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ தருமபுரியில் நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் பாரதிபுரம்ன்ற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கும். ஸோ அந்த பாரதிபுரம் ஏரியா போர்டு இருக்குது, அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி வாக்கப் டிஸ்டன்ஸில், ஒரு டூ த்ரீ வாக்கப் டிஸ்டன்ஸில் வந்தீங்கன்னா ஸோ ராம்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சைனீஸ் மாடலில் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க க்ளவுட் சிக்கன், க்ளவுட் கிச்சன்னா அதை ஸ்விக்கி ஜொமேட்டோவில் தான் இவங்க வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க உள்ளே போய்ட்டு நம்ம என்னென்ன இருக்குது, எல்லாம் டிஷஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் பார்க்கலாம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்றாப்பில், இப்போ அவங்களோட சாய்ஸஸில் அவங்க எப்படி விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி அதையும் நாங்கள் கேட்டு அதே மாதிரி பண்ணி கொடுக்குறோம். ஏதாவது இப்போது நிறைய பேர் வந்து ஃபுட்டீஸ் நிறைய பேர் இருப்பாங்க, எங்களுக்கு இது போடுங்க அது போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் அவங்களுக்கு ஏற்றப்படியே நாங்கள் ரெசிபி ரெடி பண்ணி நாங்கள் வந்து இந்த ஃபுட்டை தயார் பண்ணுவோம். அது நாங்கள் பண்ணுற டிஷ் எல்லாமே ஸ்டேட்டஸில், அதுக்கப்புறமா இன்ஸ்டாவில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு அதே மாதிரி வேணும் அப்படின்னாங்கன்னா நாங்கள் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் கொடுக்குற பார்சல்ஸ் கொடுப்போம். கைஸ், நம்ம வந்து ராம்ஸ் கிச்சனில் வந்து இப்போ நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆர்டர் பண்ணதே நம்மளுக்கு வந்திருக்கு. இது நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தோ சைனீஸ் ஸ்பாட். ஸோ இந்தோ சைனீஸ் ஸ்பாட்ன்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மாடலில் தருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நூடுல்ஸு, அதுக்கப்புறம் மேலே வந்து பன்னீர். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்கன் ரைஸ் மாதிரி நம்மளுக்கு தராங்க.
ஸோ நம்ம விண்டோ சைனீஸ் பட்டாங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 dishes வருது. ஸோ அதோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்கானிக் சாஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலத் தராங்க. ஸோ இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா இவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ நார்மலாக நம்ம வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா சாஸ் வந்து நம்ம பேக்கிங்கில் தருவாங்க. ஸோ எல்லாமே இவங்க வந்து ஹோம்மேடு இவங்க பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் நான் வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம தருமபுரியில் ஒரு ராம்ஸ் கிச்சன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்பில் இவங்க வந்து டெலிவரி டைப்பில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம டேஸ்ட் பண்ணுறது தான் வந்துருக்கோம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இவங்களுடைய நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கலரே பார்க்குறப்ப அப்படியே டெம்ப்டிங் ஆகுது. ஸோ அந்த நூடுல்ஸ் அப்படியே சாப்பிடலாம் எப்படி இருக்கு டேஸ்ட்டு. ஆஹா, வா, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இவங்களோட சவுத் இண்டியன் மாடலில் இல்லாமல் ஒரு சைனீஸ் ஃபுட்டை பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் மாடலில் தராங்க. டேஸ்ட்டை பார்த்திங்கன்னா ஸோ நார்மலாக நம்ம ஸ்டேட் சைடில் சாப்பிட்றப்ப நம்ம சிக்கன் ரைஸ் சாப்பிட்ல இருக்குல்ல அந்த மாதிரி டேஸ்ட் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இவங்களோட அந்த வெஜ்ஜு, அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாம் பார்க்குறீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு பைட் நம்ம சாப்பிடலாம். ஆஹா, டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேஸ்ட் வந்து எங்கேயும் சாப்பிட்டு பார்த்ததில்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம இவங்களோட சேலட் சாப்பிட்டு போகணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கலர் பார்க்குறப்ப அப்படியே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கேசரி அல்வா மாதிரி இருக்கு பாருங்கள். ஆனால் இதுக்கு அல்வா இல்லை, சேலட்டு. ஸோ நார்மலாக நம்ம இந்த ஃபுட்டோடு தான் சேலட் சாப்பிடுவாங்க. ஆனால் இவங்ககிட்ட வந்தீங்கன்னா அந்த சேலட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக சாப்பிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்பைஸியான சேலட்னே சொல்லலாம். இந்த சேலட்டோடு நம்ம இந்த நூடுல் சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், இந்த சேலட்டோடு நம்ம இந்த நூடுல் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸும் அந்த சேலட்டும் பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இவங்களோட சிக்கன் ரைஸ் சாப்பிட்லாம். ஸோ இது பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து சிக்கன் பீஸ்ன்னு நினைப்பீங்க. சிக்கன் பீஸ் இல்லை, இது வந்து பன்னீர். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பன்னீர் வந்து இந்த பாபிக்யூ மாதிரி டைப்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் சாப்பிட்டதில்ல. ஸோ இவங்களோட பன்னீர் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு போகலாம். ஆஹா, இங்கே வந்து நீங்கள் பன்னீர் சாப்பிட்டீங்கன்னா ஸோ இந்த பன்னீர் மாதிரியே இருக்காது. நீங்கள் ஒரு மட்டன் பீஸ் இந்த அல்வாலெலாம் அப்படியே எடுத்து வாயில் வைக்கிறீங்க. ஸோ அந்தளவு ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக டேஸ்ட்டாக. ஸோ நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பன்னீர் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம இது வந்து மைனஸ் ஒரு டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களோட மைனஸை பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்டு இதாக அப்படியே திக்காக எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்கள். ஸோ மைனஸில் பார்த்திங்கன்னா உள்ள வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அந்த மைனஸோடு நம்ம இந்த பன்னீரை சாப்பிட்டு போகலாம். ஸோ பன்னீரே தெரியல பாருங்கள், ஃபுல்லாக மைனஸ் தான் இருக்குது. எப்படி நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். ஆஹா, டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இவங்களோட சாஸில் சாப்பிட்டு போகலாம். ஓ, பன்னீர் சாப்பிட்ற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு சிக்கன் பீஸா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பன்னீர் வந்து நான் லாஸ்ட்டு வந்து சென்னை சைடு தான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஸோ உங்களோட தருமபுரியில் நான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. ஸோ இவங்களுடைய ரைஸ் நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். ஸோ ரைஸ் நம்ம சிக்கன் ரைஸு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓ, ரைஸே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சென்னையில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் செஃப் தான் இவர். ஸோ அந்த அதனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் போடுறாரு. ஸோ சைனீஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் நான் இப்போ தான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஸோ தருமபுரியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ இந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் ரேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஹை கிளாஸாக இல்லாமல் நார்மல் பீப்புள்ஸும் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த ஹை ரேட்டாக இருக்கும். ஸோ இங்கே இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா ஸோ அந்த டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் கம்மியாக கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இன்னொரு பைட் நம்ம சாப்பிட்டு வரலாம் ரைஸு. ஓ,
ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. நம்ம இவங்களுடைய சாஸ்ல சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரைஸு நான் நிறைய சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சாஸ்ல தான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஸோ இவங்களுடைய ஓன் ப்ரிப்பேர் பண்ண இந்த சாஸ் வந்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கலர்ஃபுல்லாக எப்படி இருக்காங்க. வாவ், நல்ல ஒரு ஜூஸியான ஸ்பைஸியாக இந்த சாஸோட சாப்பிட்ற பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இது மூணுத்தையும் சேர்த்து சாப்பிட்றலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நூடுல்ஸு, பன்னீர், அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸு, அதோடு பார்த்திங்கன்னா காம்பினேஷன் நம்ம மைனஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ணி போகலாம் எப்படி இருக்குன்ட்டு. மைனஸு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட சேலட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட சாஸு. ஸோ மூணுத்தையும் சேர்த்து ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்கு. பன்னீர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கு பன்னீர். இந்த சாஸு சேலத்தை மூணு சேர்த்து நாம் சாப்பிடுவாங்க எப்படி இருந்துட்டு. இதோடு இந்த பன்னீரை வச்சு ஒரு பைட் போகலாம் எப்படி இருந்துட்டு. வாவ், டேஸ்ட்டு வேற லெவலாக இருந்துருக்கோம். கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு டைம் நீங்கள் இந்த சாப்பிட்டு நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஸோ மறுபடியும் சாப்பிட்ணும்னு சொல்லி தோணும். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஃபுட்டெல்லாம். ஸோ இவங்ககிட்ட இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் சைனீஸ் ஐட்டத்துலேயே நிறைய வச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஷாப்பில் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொரோனா டைமில் ஸ்டார்ட் பண்ண அந்த ஷாப் பார்த்திங்கன்னா ஸோ அப்படியே அந்த டேக் இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஸோ ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் டீடெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ஸோ ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டில் தான் இருக்குது. ஸோ பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ அங்கே இருக்கிற ரேட்டை விட பார்த்திங்கன்னா இங்கே வந்து கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரேட் வைஸாகவும் டேஸ்ட் வைஸாகவும் பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரிலே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஷாப்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம் அந்த ஷாப்பை. ஸோ பக்கத்தில் நியர்பை யாராச்சும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷாப்பில் நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துருந்தாலும் உங்களோட ஃபேவரட் டிஷ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நான் ஃபுட்டில் ஓவராக ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும். ஸோ ஓகே கேஸ், ஓவரால் நம்ம ஃபுட்டு சாப்பிட்டதெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த பன்னீரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் நம்ம சாப்பிட்டது பார்த்துட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. நம்ம வீட்டில் சாப்பிட்லீங்க, ராம்ஸ் கிச்சனில் தாங்க சாப்பிட்டது. ஸோ அவங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ அதுக்கப்புறம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணால் அந்த மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்டுருக்கிறதுனால டைனிங் டேபிள்ஸ் எல்லாம் போட்டு இங்கே சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்விக்கி ஜொமேட்டோவில் போய் பாருங்கள், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு பாருங்கள், அவங்க வந்து டெய்லியும் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் அவங்க வந்து அவங்களுடைய இன்ஸ்டா ஐடியில் அவங்க அப்லோட் பண்ணிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் செஃப் அவங்களுடைய அனுபவத்தில் ஷேர் பண்ணதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இதுவே வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால பார்ட் டூ வீடியோவை நான் வந்து போடலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணது போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரோ வாங்கிட்டு போனது பார்த்திங்கன்னா பார்சல் தாங்க. ஸோ பார்சலில் பார்த்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மண்பானையோடு தாங்க அவங்க வச்சு அவங்க பார்சலும் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் இவங்க ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ராம்ஸ் கிச்சனில் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் போய்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நம்பரும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நம்ம மாஸ்டர் செஃப் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தில் ரொம்ப ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி நீங்களும் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி இவங்க வந்து மாடல் கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு பார்த்து வீடியோவில் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.